நமஸ்தே, பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். முக்தி அடைந்த ஒருவர் அனைத்து கண்ணோட்டங்கள் மற்றும் கருத்துக்களில் இருந்து விடுபட்டவர். என்ன உள்ளதோ அதனுடன் இருக்கிறார். நான் மதுரை சேர்ந்த இந்திரமூர்த்தி. ஒரு காலத்தில் என் வாழ்க்கை துன்பமும் குழப்பம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆழ்ந்த உள்ளமைதியும் ஆனந்தமுமாக மாறிவிட்டது. முன்பு என் சக்தியை விரயமாக்கிக் கொண்டிருந்த எடை போடும் குணமும் குற்ற உணர்ச்சியும் இப்போது என்னிடம் இல்லை. உள்ளுரையாடல்கள் மற்றும் மனசுமைகள் சிரமமின்றி அற்புதமாக அழிந்துவிட்டன. இப்போது நான் உள்ளே முற்றிலும் காலியாக உணர்கின்றேன். எல்லா வேலைகளும் முன்பு போலவே நடைபெறுகிறது. ஆனால் இப்போது அகமுடன் அடையாளம் வரவே இல்லை. நான் மிகவும் லேசாகவும் நிம்மதியாகவும் உணர்கின்றேன். நான் முன்பை விட திறம்பட ஆற்றலுடன் செயல்படுகின்றேன். ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதியுடன் பந்தமும் அவரின் வழிகாட்டுதலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறியது. எனது தொழிலில் திட்டமிடுவது கூட தன்னிச்சையாக நிகழ்கிறது. தெய்வீக தன்மை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் இப்போதெல்லாம் எனக்கு ஒரு துளி கூட பயமில்லை. நடைமுறையில் நான் யோசித்து வேலை செய்கின்றேன். என்னால் சிரமமின்றி வாழ்க்கையோடு ஒன்றி வாழ முடிகிறது. அதனால் என்னால் மிகவும் திறமையான முடிவுகளை எடுத்து சிறந்த விளைவுகளை பெற முடிகிறது. எனது வியாபாரத்தில் முன்பை விட அதிக வளர்ச்சியை காண முடிகிறது. இப்பொழுதெல்லாம் நான் எந்த முரண்பாடும் இல்லாமல் நிகழ்காலத்தில் இருந்து செயல்படுகின்றேன். அதனால் என்னுள் அமைதி மிகுந்த ஆற்றல் நிரம்பியுள்ளது. வாழ்க்கையே ஆனந்தமயமாக உள்ளது. நான் அனுபவிக்கும் ஆனந்தம் விவரிக்க முடியாதது. தெய்வீக நோக்கத்திற்காக நான் தெய்வீக கரங்களில் ஒரு கருவி மட்டுமே என்பதை என்னால் உணர முடிகிறது. எனக்கு ஒரு பெரிய உள்மாற்றத்தை அளித்து என் உள் குப்பைகளை அழகிய தோட்டமாக மாற்றியதற்காக என் அன்பிற்குரிய ஸ்ரீ சர்வதேவ பரஞ்சோதிக்கு பல கோடி நன்றிகள். ஸ்ரீ அம்மா பகவான், உங்களை மிகவும் நேசிக்கின்றேன்.